இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ராமா கோபாலன்ஜி அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்வதற்கு முன்னால சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். எப்படி சமர்த்தா ராமதாசர் சத்ரபதி சிவாஜியை உருவாக்கி ஹிந்து சாம்ராஜ்யத்தை அமைத்தாரோ அதே போல் திரு டாக்டர்ஜி அவர்கள் 1925 சங்கத்தை அமைத்து 1940 அவங்க காலமாயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிந்து சமுதாய மக்கள் அதாவது இந்த ராஷ்டிரம் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு அவங்க இல்லை. ஆனால் இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையை தொலைநோக்கு திட்டத்தை அவங்க ஏற்படுத்திய மகான்கள் அந்த வரிசையில் நமக்கு ராமகோபாலன்ஜி. சாதாரணமாக ஆரம்ப காலங்களில் இந்த ஹிந்து சமுதாயத்துக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் வேலை செய்வதற்காக பிரச்சாரக்காக வந்தவர். சங்கத்தில் ஏகாத்மதா ஸ்தோத்திரத்தில் கடைசியில் சில வரிகள் இருக்குது. அனுக்தாயே பக்தா பிரபு சரண சம்சக்தோ ஹிருதயா அனிர்திஷ்டா வீரா அதிசமர முத்வஸ்த ரிபவகா ஜமா ஜோத்தர் தாரகா சுகிநகர விஜான நிபுணாகா நமஸ்தே பியோ பொய்யாத் சகல ஜுஜினேபியக பிரதித்தினம் இதம் ஏகாத்மதா ஸ்தோத்திரம் ஸ்ரத்தையா யசதா படேத் சராஷ்டிர தர்ம நிஷ்டாவான் அகண்டம் பாரதம் ஸ்மரேத். எத்தனையோ அதில் மலைகள் ரிஷிகள் மகான்கள் இந்த தேசத்திற்காக வேலை செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருடைய பெயர்களும் வரும். அப்படி இருந்து கூட அந்த கடைசியில் வரக்கூடிய இந்த வரிகள் வந்து இதிலெல்லாம் விட்டு போன சுதந்திர போராட்ட வீரர்கள் மகான்கள் ரிஷிகள் எவ்வளவோ பேர் நமக்கு தெரியாமல் அடையாளங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். அவ்வளவு பேருடைய நினைவாகவும் அவர்களை போற்றுகிறோம் வணங்குகிறோம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் இருக்கும். டாக்டர்ஜி எப்படி இந்த சமுதாயத்துக்காக பல பிரச்சாரக்க உருவாக்கி கொண்டு வந்தாங்களோ அதே போல் ராமகோபாலன்ஜி இந்த ஹிந்து சமுதாயத்துக்காக சங்கத்தோட பிரச்சாரக்கவர். ஆனால் ஹிந்து முன்னணியினுடைய நிறுவன தலைவர் மண்டைக்காடு கலவரம் வந்த பிறகு ஹிந்து முன்னணி என்ற அமைப்பு உருவாச்சு. அந்த அமைப்பு உருவாவதற்கு முதல் காரணமாக இருந்தவர். தமிழகம் முழுக்க அத்தனை பட்டி தொட்டிகள் எல்லாம் பிரவாஸ் பண்ணி சுற்றுப்பயணம் செய்து ஹிந்து முன்னணியை வளர்த்தெடுத்தவர். எல்லா இடங்களையும் ஹிந்து முன்னணியினுடைய கொடி இருக்கணும், ஹிந்து சமுதாயத்துக்காக அனைவரும் வேலை செய்யணும். சாதாரணமாக சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு பிடித்த பைத்தியம் உனக்கும் பிடிக்கட்டும், ஆனால் இன்னும் அந்த தேசத்திற்காக வேலை செய்யணும், அல்லும் மகளும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படிப்பட்ட மகானை பற்றி இப்படி ஒரு பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆரம்பத்தில் கோபால்ஜி எனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் வந்து அண்ணன் ஹெச் ராஜா. அதனால் இந்த நேரத்தில் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கு நான் வந்து மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இயக்கத்திற்கு வந்து எப்படி கோபால்ஜி வந்து எந்த இடத்துலையும் எந்த மேடையிலையும் அதாவது தன்னுடைய அந்த அடிப்படை உரிமையை விட்டு கொடுக்காமல் பேசக்கூடியவர். அவர் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி சில மேடைகளில் சில தலைவர்களை கொண்டு வந்து விட்டுட்டா பிரச்சனை ஆகி போயிருமோ, வழக்கு பதியக்கூடிய அளவுக்கு வந்துருமோங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத அளவுக்கு எந்த இடத்துலையும் அவரே ஃபேஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு மாபெரும் துணிச்சல். வீர துறவி அப்படிங்கிற பட்டம் மிக மிக பொருத்தமான ஒரு பட்டம். அவர் எல்லாத்துலேயும் கவிஞர், எழுத்தாளர், பாடகர், ஒவ்வொரு பாடலையும் அவர் எழுதிய சங்கத்தினுடைய பாடல்கள் அதிகம், அத்தனை பாடல்களுக்கும் பல்லவி சரணம் போடக்கூடியவர், அழகாக பாட தெரிந்தவர். அதனால் எல்லா அவர் அஷ்டாவதானின்னு சொல்லலாம், அத்தனை திறமைகளையும் உள்ளடக்கியவர் ராமகோபாலன்ஜி. Thank you.